ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறோம் அல்லது வந்து வீட்டுக்கு முன்பகுதியில் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக நம்ம வந்து ஸ்டீலை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டீலை வந்து வச்சுருக்கும் போது அந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதாவது வந்து கரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரோட் ஆன ஸ்டீலை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடு கட்டும்போது வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட அளவில் கட்டிட்டு, ஸோ அல்லது பார்த்திங்கன்னா வந்து கீழ் ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டு வந்து மேல் ஃப்ளோர் வந்து கட்டாமல் விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரிக்கு இருக்கும்போது வந்து அதற்காக வந்து ஸ்லாப் காங்கிரீட்டில் அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா வந்து காலமில் நம்ம வந்து ராடை வந்து வெளியில் வந்து அப்படியே வந்து வெளியில் விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விடும்போது பார்த்திங்கன்னா வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கண்டிஷனால் மழை பெய்யும்போது அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து வெளியில் இருக்கிறனால நமக்கு வந்து குறிப்பிட்ட நாள்லேயே பார்த்திங்கன்னா வந்து அது கரோட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி கரோடான ஸ்டீலில் நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ அதை வந்து சரியான முறையில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து அந்த ரஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ எங்கேயெல்லாம் வந்து காலம் வருதோ இல்லை வந்து ஸ்லாப் வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய துருப்பிடித்த கம்பிகளை நம்ம வந்து ஒயர் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து அந்த ரஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கரோஷன் ரிமூவர் அல்லது பார்த்திங்கன்னா வந்து ரஸ்ட் ரிமூவர் இந்த மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வாங்கி நம்ம வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் டே கழித்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய கரோஷன் எல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும். இதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து அந்த அப்ளை பண்ண கெமிக்கல்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கரோஷன் வராமல் இருக்கிறதுக்காக வந்து ஆன்டி கரோஷன் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இதை வாங்கி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்காக கம்பி கட்டி நம்ம காங்கிரீட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காங்கிரீட் போடும்போது எங்கேயெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடங்களில் நம்ம வந்து ஈபாக்சி கோட்டிங் வந்து பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு காங்கிரீட் போட்டிருக்கோம், அது ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெஷ் காங்கிரீட் போடுறோம், அது ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எந்த கண்டிஷன்லையும் வந்து பாண்டிங் ஆகாது. ஸோ அதனால் அந்த இடங்களில் வந்து கிராக்ஸ் வர்றது, ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் வந்து விரிசல் வர்றது, இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அந்த ஜாயின்ஸ் வரக்கூடிய இடத்துல ஈபாக்சி கோட்டிங் வந்து பண்ணியாகணும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தனியாக வந்து சர்வீஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, அதாவது வந்து துருவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறதுக்குன்னே இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம வந்து அப்ரோச் பண்ணி கூட இந்த மாதிரி ஒர்க்கை வந்து கேரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்யூச்சரில் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்கூட்டியே நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக நம்ம ராடு விடுறோம் அப்படின்னா அந்த ராடில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து டெம்பரரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்காக வந்து நம்ம வந்து அது மேலே வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது பெயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 மந்த்து இல்லை வந்து ஒரு 1 இயருக்கு பக்கத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து ரஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிக்காக வந்து இந்த கரோஷன் வராத தடுக்கிறதுக்காக வந்து நிறைய கெமிக்கல்ஸ்குள்ளாக கூட இருக்குது. ஸோ இதை வாங்கி நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து நம்ம டெம்பரரியாக வந்து கரோஷன் வராத நாளைக்கு தடுக்கலாம். ஸோ இதுவரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போகிறீங்க, வீட்டுக்கு முன்பகுதியிலோ இல்லை மேல் பகுதியில் வந்து ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிவில் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் எப்போதும் இணைந்துங்கள். தேங்க்யூ.